श्रीमत् प्रेमिक पादाब्जम् भावयन्तम् सदा हृदि श्रीमद् वेंकट कृष्णाख्यम् श्रीहरिम् सद्गुरुम् भजे श्रीहरिम् सद्गुरुम् भजे। गोपिका जीवन स्मरणम् जय सद्गुरुनाथ महाराज की। जन्माद्यस्य गतोऽन्वयादितरतश्चार्थेष विज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृष धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्जितकैतवोऽत्र परमो धर्मत्सराणां सता वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते अत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुभेतमपेतकृत्यं द्वैपायन विरहकातराजुहावै पुत्रेति तन्मयगतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपम् अतिथितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्ये नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्ये सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। सत्संगं ஒரு மனுஷனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய்டுறது, துஷ்டசங்கம் தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போய்டுறது. சத்சங்கம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபமாக இருக்கு, தேடி போனால் தான் சத்சங்கம் கிடைக்கிறது. பகவானுடைய கிருபையினால தான் சத்சங்கம் கிடைக்கிறது. எதிர்ச்சையா மத் கதாதவ் ஜாதஸ்ரத்தா அப்படின்னு பகவான் உத்தவனுக்கு உபதேசம் பண்ணுறார். எதிர்ச்சையாக பாகவதம் கிடைக்கிறது அப்படின்னு, தூரே ஹரிகதா கேச்சுது அப்படின்னு நவயோகி உபதேசத்தில் ஒரு யோகீஸ்வரர் சொல்கிறார். சமசர் அப்படிங்கிற ஒரு யோகீஸ்வரர் தூரே ஹரிகதாகா அப்படின்னு சொன்னாக்க, ஹரிகதை பாகவதம் நடக்கிறது அது சப்தாகம் நடக்கிற இடம் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அது தேடிண்டு போகணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. கிட்டக்க நடக்கிறது, ஆனால் வரல, கதைக்கு வரல, பக்கத்தில் தான் நடக்கிறது ஆனால் கதைக்கு வரல. ஏன் அப்படின்னா பாகவதத்தை பற்றி தெரியாது அவளுக்கு, சத்சங்கத்தை பற்றி தெரியாது, குருநாதனை பற்றி தெரியாது. அது மாதிரி இருக்கிறவாளை தூரே ஹரிகதாகா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யாரோ ஒருத்தன் அவனுக்கு அங்கே பாகவதம் நடக்கிறது அப்படின்னே தெரியாது. அந்த வழியாக வந்தால் மழை பொழிஞ்சுது, டெய்லி மழை கொட்டின்னு இருக்கு,
எங்கே ஒதுங்கிறது அப்படின்னு தெரியல. அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே நுழைஞ்சுட்டான் மழை கொட்டுறதே அப்படிங்கிறதுக்காக. நுழைஞ்சா திடீர்னு பார்த்தா ஒரு 20 பேர் உட்காந்துருக்கா, ஒரே கூட்டம். அங்கே வந்து உட்காந்துட்டார். பாகவதம்னா என்னன்னே தெரியாது. அங்கே உட்காந்துட்டா பாகவதம் காதில் விழருது. இது மழை கொட்டுறதே அப்படிங்கிறதுக்காக நுழைஞ்ச ஒரு ஆசாமிக்கு காதில் பாகவதம் விழருது. மழை விட்டா போய்க்கலாம் அப்படின்னு உக்காந்துட்டான். மழை விட்டு கொடுத்து இவன் போகல, உக்காண்டு நிம்மதியா கதை கேட்டுட்டு போறான் அப்படிங்கிறது. எதிர்ச்சையா மத்கதாது ஜாத ஸ்ரத்தா, எதிர்பாராம கிடைச்சது சத்சங்கம், எதிர்பாராம கிடைச்சது அப்படின்னு அர்த்தம் பண்ணனும் இல்லையா. இந்த இடத்துல வியாக்கியானத்துல சொல்றார், இது எதிர்பாராம கிடைக்கல, பெருமாள் சங்கல்பத்தால கிடைச்சது. இல்லாத போனால் வேற எங்கேயாவது நுழைஞ்சிருக்கலாமே, மழையே பொழிஞ்சா கூட வேற எங்கேயாவது வேற எந்த ஃப்ளாட்லேயாவது நுழைஞ்சிருக்கலாமே. பாகவதம் இங்கே நடக்கிறதே, அங்கே வந்து உக்காந்துண்டான் அப்படிங்கிறது. எதிர்ச்சையா கிருஷ்ண கிருபையா, கிருஷ்ண கிருபை இருந்தாலொழிய சத்சங்கம் கிடைக்காது, பகவத்குணம் காதல விழாது அப்படின்னு. கிருஷ்ண கிருபை இருந்தால் தான் சத்சங்கம். துஷ்டசங்கம் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்குது, தேடி போனால் தான் துஷ்டசங்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் சத்சங்கம் மட்டிலும் தேடி போனால் தான் கிடைக்கும். பாக்யோதயேன பகுஜன்ம சமார்ஜிதேன சத்சங்கமம் ச லபதே அப்படின்னு பாகவத மகாத்மியத்தில் இருக்கு. பாக்ய விசேஷம் இருந்தாலொழிய சத்சங்கம் கிடைக்காது அப்படின்னு. நஹ்யம்மயானி தீர்த்தானி ந தேவா மிருச்சிலாமயாக தே புனந்திருகாலேன தர்சனா தேவ சாதவா. பாகவதத்தில் 2-3 இடத்துல இருக்கு இந்த ஸ்லோகம். கண்ணபிரானே சொல்கிறான் அப்படின்னு இருக்கு இந்த ஸ்லோகம். நஹ்யம்மயானி தீர்த்தானி, தீர்த்தங்கள்லாம் பவித்திரமாக்கிறது. தண்ணீர் தான் இருந்தாலும் கூட அதை ஒரு கடத்தில் வச்சு வேத மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டா அப்படின்னு சொன்னாக்க அப்புறம் தீர்த்தம் அப்படிங்கிற சொல்லுனால சொல்லிவிடுறோம். தண்ணி தண்ணீர்னு சொல்கிறது இல்லை, ஏன்னா வேத மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டதுனால அதுக்கு ஒரு சாநித்தியம் வந்துடுத்து அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் அந்த தீர்த்தத்தை வீடு பூரா புரோட்சிக்கிற புண்ணியாக வாசனம் அப்படின்னு பேர். அந்த மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டாக்க அதில் வந்து சாநித்தியம் வந்துடுறது அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் பூரா புரோட்சிக்கிறோம். புரோட்சிச்சுட்டு தான் எந்த கர்மாவானாலும் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இருக்கு. இல்லாத போனாக்க ஆற்றுலேயே குழாயில் ஒரு தண்ணி கொட்டுறது, அதில் போய் குளிக்கிறோம். குழாயில் கொட்டுற தண்ணீர் எடுத்துன்னு வந்து ஆற்ற பூரா புரோட்சிக்கிறா. சில சமயம் வீட்டிலேயே குழாயில் கொட்டுறதே ஒரு தண்ணி, அதை கொண்டு வந்து புரோட்சிக்கிறா. புரோட்சித்து தொடக்கிறா, கோலம் போடுறா, ஆற்று மாமியே எல்லாம் பண்ணுறா. எல்லாம் பண்ணால் கூட அது பவித்திரமாக்கிறது அப்படிங்கிற புத்தி ஏற்படுறதில்லை. அதை கொண்டு வந்து புரோட்சிச்சா அப்படின்னு சொன்னால் மாமி எல்லாத்தையும் பவித்திரமாக்குறா அப்படிங்கிற புத்தி யாருக்கும் வரதில்லை. வேத மந்திரத்தை சொன்னா தான், இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டாக்க அப்போ பவித்திரமாறுது, பவித்திரமாறுது. ஸ்ரீ அண்ணா இந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார், கும்பாபிஷேகம் பண்ண தீர்த்தமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். அதை கும்பாபிஷேகம் ஆனதும் புரோட்சிச்சா அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் ஏன் தலையில் கொட்டு, ஏன் தலையில் கொட்டு, ஏன் தலையில் புரோட்சி, ஏன் தலையில் புரோட்சி அப்படின்னு ஒரே கூட்டம். அதை புரோட்சிக்கிற இடத்துல அவ்வளவு தீர்த்தமும் எல்லா தலைக்கும் வருமா? கும்பாபிஷேகம் பண்ணால் தீர்த்தம் எல்லா தலைக்கும் போருமா? அதனால் இருக்கிற வாலியில் கொஞ்சோண்டு அதை கொட்டி விட்டு, வாலியில் இருக்கிற ஜலம் இந்த ஜலம்தான் இருந்தாலும் அதில் கொஞ்சோண்டு சேர்த்து விட்டு எல்லாத்தையும் புரோட்சிச்சா அப்படின்னு சொன்னால் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி, ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஸ்வாசம், பக்தி, அது நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு க்ஷேமத்தை கொடுக்கறது, ஏதோ ஒரு மங்களத்தை கொடுக்கறது அப்படின்னு நினைக்கிறோம்.
அது மாதிரி நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க, கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணோம், யமுனையில் போய் ஸ்நானம் பண்ணோம், நர்மதாவில் போய் அது மாதிரி நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அது புண்ணியத்தை கொடுக்கறது அப்படின்னு அவ்வளவு விசுவாசம். கும்பமேளா அப்படின்லாம் கொண்டாடுற ஏராளமான கூட்டம், லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடிவிடுறா ஒரு கும்பமேளா அப்படின்னு சொன்ன, அவ்வளவு ஜனங்கள் வந்து ஸ்நானம் பண்ணுற அந்த நதியில். இப்போ தான் யமுனாவில் ஸ்ரீ விருந்தாவனத்தில் கும்பமேளா கொண்டாடினான் கொரோனா டயத்தில். லட்சக்கணக்கான பேர் வந்து யமுனையில் ஸ்நானம் பண்ண, மறுபடியும் அதே கூட்டம் அங்கேருந்து போய் ஹரித்வாரில் போய் கும்பமேளா கொண்டாடிட்டு, எல்லாம் லட்சக்கணக்கான பேர் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணலாம். அப்போ நதியில் விசுவாசம் வச்சுருக்கு. இந்த நதியில் ஜலம் தண்ணி அப்படின்னு பார்க்கறது இல்லை, கங்கா தேவின்னு பார்க்குற, யமுனா தேவி அப்படின்னு பார்க்குற, எல்லா நதியையுமே தேவத்தேன்னு பார்க்குற. அந்த நதிக்கு ஒரு தேவத்தேன்னு இருக்குது, ஒரு சரித்திரம் இருக்குது, கங்கையை பற்றி ஒரு சரித்திரம் இருக்குது. கங்கையை பற்றிய சரித்திரம் ராமாயணத்திலேயே விஸ்தாரமாக இருக்குது. ராமரே உட்காந்துட்டு கேட்குறார், விஸ்வாமித்திரர் சொல்கிறார் அப்படின்னு வருது. பாகவதத்திலேயே இருக்குது, திரிவிக்ரமாவதாரம் பகவான் பண்ணார், பிரம்மதேவன் திரிவிக்ரம பெருமாளுடைய பாதத்தை பாத பூஜை பண்ணுறார், கங்கை ஆவிர்வவிக்கிறா அப்படின்னு வருது. யமுனையை பற்றிய சரித்திரம் இருக்குது, அந்தந்த நதிக்கும் தனித்தனியாக சரித்திரம் இருக்குது. மகாத்மியம், காவேரி மகாத்மியம், அது மாதிரி அந்தந்த நதிக்கு மகாத்மியம் அப்படின்னு இருக்குது. இவ்வளவு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் பாகவதம் சொல்கிறது அவ்வளவு நதிகளும் சாதுக்களை எதிர்பார்க்கறதா. எத்தனையோ ஆஸ்திகால் ஸ்நானம் பண்ணுறா இல்லையங்களே, ஆனால் ஒரு மகாத்மா வந்து ஸ்நானம் பண்ண மாட்டாரா அப்படின்னு அந்த நதிகள் எதிர்பார்க்கறது அப்படிங்கிற சத்தியம் அது. அது சத்தியம். ஏன் அப்படின்னு கேட்டாக்க, பகீரதன் தபசு பண்ணுறார், இந்த பகீரதன் கங்கையை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சின்றார், கங்காதேவி பிரத்யட்சமானார், கங்கையினிடத்தில் பிரார்த்திச்சின்றார், பூலோகத்துக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சின்றார். உடனே கங்கை சொன்னார், நான் ஆகாச கங்கையாக இருக்கேன், சொர்க்கலோகத்திலேயே இருக்கேன், சொர்க்கலோகத்தில் நான் ரொம்ப பவித்திரமாக இருப்பேன், நான் பூலோகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாக்க என் மேலே சாக்கடையெல்லாம் விடுவா, என் மேலே எச்ச துப்புவா, சோப்பு போட்டுண்டு கரைப்பா, என்னுடைய அருமை புரியாதவா, அந்த லோகத்துக்கு நீ என்னை என்னமாக கூப்பிடலாம், எந்த அளவுக்கு பொல்யூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொல்யூட் பண்ணுவா, அவ்வளவு பொல்யூட் பண்ண பிறகும் கூட ஆனால் நான் என்னை காப்பாற்றிக்கணும், நானே என்னை காப்பாற்றிக்கணும், காப்பாத்திண்டு இருக்கிற நதிகளுக்குள்ள கங்கை தான் பவித்திரமாக இருக்குது அப்படின்னு அவளே பேசுவான். யார் என்னை பொல்யூட் பண்ணுறாளோ அவளே மேக்சிமம் என்னை பொல்யூட் பண்ணிவிட்டு என்னுடைய தீரத்திலேயே அவள் எல்லா ஸ்மசானம் என்னென்ன உண்டோ எல்லா ஸ்மசானமும் உண்டு புசுக்குவா, அப்படியே பாதி எரியிருச்சையே அப்படியே கங்கையிலேயே கொண்டு விட்டுடுவா. என்னடா இப்படி பண்ணுறையே அப்படின்னு கேட்டாக்க, அப்படி தான் புராணத்தில் இருக்குது, அப்படி விட்டுட்டாக்க மோட்சம் அப்படின்பா. எவ்வளவு நடக்கும், எவ்வளவு நடந்தாலும் கூட ஆனால் கங்கை இன்னி வரைக்கும் பவித்திரமாக இருக்குப்பார் அப்படின்னு சொல்லுவார். நானே என்னை காப்பாற்றிக்கணும், அப்படி இருக்கிற பூலோகத்துக்கு என்னை கூப்பிடுறையே அப்படின்னு பகீரதனை பார்த்து கங்கை ரொம்ப கோபம். கங்கைக்கு கங்கை சொல்கிற இப்படி சொல்லும் பொழுது உடனே பகீரதன் சொன்னார், நீங்கள் தோஷத்தை சொல்லிவிட்டேள், இதெல்லாம் தோஷம், ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் குணம் தோஷம் ரெண்டுமே தானே இருக்கும், நீங்கள் தோஷத்தெல்லாம் சொல்லிவிட்டேள், நான் குணத்தெல்லாம் சொல்கிறேன். என்ன குணம் அப்படின்னா, யாராவது ஒரு மகாத்மா வந்து ஹரி ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணுவார், அது மாதிரி ஸ்நானம் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அந்த மகாத்மாவனுடைய திருமேனி ஸ்பர்சம் உனக்கு கிடைக்கும், அது மாதிரி கிடைக்கிற பாக்கியம் இருக்குமே, இது பூலோகத்துக்கு வந்தால் தான் கிடைக்கும், சொர்க்கலோகத்தில் இருந்தாக்க அப்சரசுகள்லாம் ஸ்நானம் பண்ணும், ஆனால் நீ பூலோகத்துக்கு வந்தையானாக்க
எவ்வளவு மகான்கள் அவதாரம் பண்ண போறா, அந்தந்த மகான்கள் வந்து ஸ்நானம் பண்ணா அப்படின்னு சொன்னாக்க அந்தந்த மகான்களுடைய திருமேனி ஸ்பர்சம் கிடைக்கும். அதுக்கு உனக்கு ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நீ வா, நான் ஒன்றும் உன்னை கம்பல் பண்ணலை, உன் இஷ்டம் அப்படின்னு. தேஷ்வாஸ்தேஹ்யகபித்து ஹரிஹி பாகவதத்தில் இருக்கு, கங்காவதரணம் இப்படி தான் இருக்கு. இப்படி சொன்னதும் உடனே கங்கை மறுப்பேச்சே பேசலையா, உடனே கலகலகலகலன்னு பிரவகிச்சா. சாதுக்கள் வந்து ஸ்நானம் பண்ணுவாளேன்னு ஆசைப்பட்டு கங்கை வந்தா அப்படின்னு சொல்கிறார். அப்போது புண்ணிய நதிகள்லாம் சாதுக்களை எதிர்பார்க்குறது, சாதுக்கள்லாம் வரமாட்டாளா வரமாட்டாளா அப்படின்னு எதிர்பார்க்கறது. அதுதான் இந்த முதல் வாக்கியம் சொல்கிறது, நஹ்யம்மயானி தீர்த்தானி ந தேவா மிருச்சிலாமயா. கோவிலில் மூர்த்திகள்லாம் இருக்கு, இந்த மூர்த்திகளை பார்க்கும் பொழுது இது ஒரு சிலை அப்படின்னு நினச்சிருந்தா பார்க்குறோம், திருட்டு போயெடுத்து அப்படின்னு சொன்னாக்க சில திருட்டு போயெடுத்துன்னு பேப்பரில் எழுதுகிறோம், சில திருட்டு போயெடுத்து அப்படின்னு நினச்சிருந்தா பார்க்குறோம், சிலைன்னு பார்க்குறோம். ஆனால் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டாங்க, பெருமாளே நிற்கிறார் அப்படின்னு தானே பார்க்குறோம். நம்முடைய திருஷ்டிக்கு பெருமாளே நிற்கிறார், ஆனால் உள்ளே இருக்கிறவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, சிலைன்னு பார்த்தா சிலைன்னு இருக்கும், பெருமாள்னு பார்த்தா பெருமாள்னு இருக்கும். ஒரு ஆழ்வார் வந்து பார்த்தார் அப்படின்னு சொன்னால் பெருமாளாக இருக்கும், ஒரு திருடன் வந்து பார்த்தாக்க சிலைன்னு இருக்கும். யாதிருஷி யாதிருஷி ஸ்ரத்தா சித்திர் பவதி தாதிருஷி அப்படின்னு அவாவாளுடைய பக்தியை பொறுத்து இருக்கு, அந்த ஸ்ரத்தா பக்தி விஸ்வாசம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பெருமாள் பேசுவார். கோவிலில் இருக்கிற பெருமாள் வரைக்கும் போவானே, பாகவதத்திலேயே அப்படிதான், தூண்ணு பார்த்தா தூண்ணு நிற்கும். ஹிரண்யகசிப்புக்கு தூண் தூணாகவே இருந்தது, பிரகலாதனுக்கு நரசிம்மர் நரசிம்மராகவே இருந்தார். பார்க்குறவனை பொறுத்து இருக்கு அங்கே என்ன இருக்கு அப்படின்னா, தூணும் இருக்கு நரசிம்மரும் இருக்கார், ரெண்டும் தான் இருக்கு, தூணும் தான் இருக்கு நரசிம்மனும் தான் இருக்கார். ஆனால் பிரகலாதனுக்கு தூண் இல்லை, நரசிம்மர் தான் இருக்கார். அதனால திருஷ்யதே, எனக்கு பெருமாள் தெரிகிறாரே பெருமாள் தெரிகிறாரே அப்படிங்கிறார். ஹிரண்யகசிபுவுக்கு தூண் தான் இருக்கு, பெருமாள் தெரியல, ஏ அப்படின்னா பக்தி இல்லை, பெருமாளை பார்க்குற பக்தி வேணும் இல்லையா, அப்பேற்பட்ட பக்தி இருந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்க பெருமாள் தானே வந்துடுவார். அது புராண காலத்திலேருந்தே ஆரம்பம், இப்போ தற்சமயம் உள்ள விஷயத்த நான் பேசலை. புராண காலத்திலேயே அஜ்ஞானி அஜ்ஞானி தான், ஞானி ஞானி தான், ஒரு ஆழ்வார் ஆழ்வார் தான், சாமானியன் சாமானியன்தான். அப்பேற்பட்ட ஒரு ஆழ்வார் வரமாட்டாரா வரமாட்டாரா, கோவிலில் இருக்கிற பெருமாள்லாம் அதுக்கு ஏங்குவாளும். இவ்வளவு டூரிஸ்ட் வருது, எத்தனையோ கூட்டம் வருது, பக்தி தான், அஸ்திகால் வரா தரிசனம் பண்ணுறா பக்தி தான், இருந்தாலும் கூட ஆழ்வார் போல ஆகாது இல்லையா. ஆகையினால திருடபக்தனா ஒத்தன் வரமாட்டானா அப்படின்னு அதே பகவான் எதிர்பார்க்கிறான். ஆழ்வார்கள்லேயே வேறுபாடு இருக்கு, திருமங்கையாழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார், அந்த ஆழ்வாருக்கு ரெண்டு விதமான பாவம் இருக்கு, நாயிகா நாயக பாவம் அப்படிங்கிற மதுர பாவமும் இருக்கு, தன்னை நாயிகாவா பாவிச்சென்று பெருமாளை நாயக்கனா பாவிச்சென்று பக்தி பண்ணுறது அப்படிங்கிறது மதுர பாவம் அப்படின்னு பேர். இந்த நாயிகா நாயக பாவமும் இருக்கு, தன்னை ஃப்ரெண்டாக பாவிச்சென்று பெருமாளை தனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு பாவிச்சென்று சக்கிய பாவமும் இருக்கு, ஒரே ஆழ்வார்கிட்ட ரெண்டு பாவமும் இருக்கு. குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு ஆழ்வார், அவருக்கு தாசிய பாவம் இருக்கு, ராம பக்தர் அவர், அவர் திருக்கண்ணபுரம் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்துக்கு வரார், இல்லை கொஞ்சம் லேட்டாகிடுது கோவிலுக்கு வரத்துக்கு, லேட்டாகிடுது கோவில் சாத்தி ஆகிடுது, சயனோத்சவம் ஆகிடுது டோலோத்சவம் ஆகிடுது, கோவில் சாத்தியெடுத்து அப்படின்னதும் உடனே ஆழ்வார் பார்த்தார், எனக்கு கைங்கரியம் பாட்டு பாடுறது தான், மங்களாசாசனம் பண்ணுறது தான்,
அதனால பெருமாள் படுத்துனுட்டார், பெருமாள் படுத்துனுட்டார் அப்படின்னு சொன்னா எழுப்பி தரிசனம் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் பிடிவாதம் கிடையாது. படுக்கிறார் படுத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொன்னா படுத்துன்னு இருக்கிற பாட்டு பாடுறேன், எழுந்துக்கிறார்னு சொன்னா பிரபோதனம் பாடுறேன், சாப்பிட்றார் அப்படின்னு சொன்னா பூஜை பாடுறேன், குளிக்கிறார் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு என்கிட்ட. அந்தந்த பாட்டை நான் பாடிட்டு போயிடுவேன், எனக்கு அதுதான் கைங்கரியம் அப்படிங்கிறதுனால அவரை போய் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. பெருமாள் படுத்துன்ருக்கிறார் அப்படிங்கிறதுனால என்கிட்ட டோலோத்சவ பாட்டெல்லாம் இருக்குது, அந்த பாட்டை பாடுறேன் அப்படின்னார். மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கொன்னுடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் அப்படின்னு ஆரம்பிச்சு பத்து பாசுரம் ராமாயணம் பூரா சங்கிரகமாக வரா மாதிரி தாலாட்டாவே பாடினார், ராமருக்கு தாலாட்டா பாடினார். அதை கேட்டுண்டே படுத்துருக்கிறவர் கிருஷ்ணன். க்ஷேத்திரம் திவ்யதேசம் கண்ணபுரம் திருக்கண்ணபுரம் உள்ள படுத்துருக்கிற பெருமாள் சௌரிராஜன். சௌரின்னா கிருஷ்ணன், கிருஷ்ணன் படுத்துருக்கார். ஆழ்வார்கிட்டையும் குறும்பு இருக்கு, ஆழ்வார் சாதுன்னு ஆரம்பித்தேனே தவிர விஷமத்தனம் இருக்கு, குறும்பு இருக்கு. பாடின பாட்டு என்ன அப்படின்னா, ஏ ராகவனே ஏ ராகவனே தாலேலோ, ஏ ராகவனே தாலேலோ அப்படின்னா இவர் கொஞ்சம் கோபம் இருக்கு மனசுல. ஏன்னா ராமராக அப்படி பண்ணுவாரா, தரிசனம் கொடுத்துருப்பாரே, அப்படி படுத்துனுட்டேளே படுத்துனுட்டேளே, இவர் ராம பக்தர், அதனால ராகவனே தாலேலோட ரோசம் வருதா ரோசம் வருதான்னு பார்க்குறார். அவன் பார்த்தான் கிருஷ்ணனாக இருக்கிறதுனால நிம்மதியாக குரட்ட விட ஆரம்பிச்சுட்டான், பேசாமல் படுத்துனுட்டான். அவர் பூரா பாடினா ராம பக்தனாக இருக்கிறதுனால இவர் கிருஷ்ணனாக இருக்கட்டும் இல்லை ராமனாக இருக்கட்டும் மனசு ராமர்கிட்டையே தான் செல்லும். கிருஷ்ணனாகவே உள்ள பெருமாள் படுத்துன்றிருந்தா கூட இவர் ராம பக்தர் இல்லையா, துளசிதாஸ் மாதிரி துளசிதாஸ் ராம பக்தர் இல்லையா, பிருந்தாவனத்தில் வந்து கிருஷ்ணனே எதிர்க்க நின்னா கூட அவர் மனசு ராமர்கிட்டையே தானே செல்லும். அது மாதிரி இவருக்கு மனசு ராமர்கிட்டையே தான் செல்லும். அப்படி ஒரு பத்து பாட்டு டோலோத்சவம் அப்படின்னு பாடினார், அவர் போயிட்டார். சாதுவான ஆழ்வார், திருமங்கு ஆழ்வார், முரட்டு ஆழ்வார். இந்த ஆழ்வார் அங்கேருந்து வந்தார் திவ்யதேசம், திருவிந்தளூர் அப்படிங்கிற திவ்யதேசம் மாயவரம் பக்கத்தில் இருக்கு. இந்த பெருமாளுக்கு ரங்கன் தான் பேர், பரிமள ரங்கன் அப்படின்னு இந்த பெருமாளுக்கு பேர். இந்த ஆழ்வாரும் லேட்டாக தான் வந்தார் இந்த பெருமாள் சேவிக்கிறதுக்கு, நடந்து கிடந்து வரார் இல்லையா. இப்போல்லாம் பஸ்ஸு வசதி இருக்கும்போதே லேட்டாகிடுறது, அந்த காலத்தில் நடந்தே தான் வரணும், அது லேட்டாகிடுத்து. பெருமாள் அதே மாதிரி படுத்துனுட்டார், டோலோத்சவம் ஆயிடுத்து, கதவு சாத்தி ஆயிடுது, கோவில் சாத்தி ஆயிடுத்து. குலசேகர் ஆழ்வார் எப்படி ரியாக்ட் பண்ணார், இந்த ஆழ்வார் எப்படி ரியாக்ட் பண்ணுறார் பாருங்க. குலசேகர் ஆழ்வார் அங்கேருந்து வந்தவர், பெருமாள் படுத்துனுட்டாரா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நாம் பாட்டு டோலோத்சவம் பாடுவோம், பாடிட்டு போயிடலாம் அப்படின்னு போனாரோ இல்லையோ. இந்த ஆழ்வார் அங்கேருந்து வந்தவர், நான் வரேன்னு தெரிஞ்சு எப்படி படுத்துட்டார், நான் வரேன்னு அவர் தெரியுமோ இல்லையோ, மனுஷனாக இருந்தால் தெரியாது. இவர் பெருமாள் தானே, சர்வஜன் தானே, நான் அங்கேருந்து நடந்து நடந்து வரேன் இல்லையா மெனக்கட்டு, வரேன்னு தெரிஞ்சும் கூட என்னமா முன்னாடியே கதவை சாத்தி விட்டார். கதவை சாத்தின்ட்டு எப்படி படுத்திருந்தார், இல்லை அவரை கதவை சாத்தலை, கோவில் நிர்வாகிகள்லாம் சாத்தி விட்டார். 9 மணி ஆயிடுத்துன்னா கதவை சாத்துறது அப்படின்னு டைமிங் போட்டிருக்கா, 9 ஆயிடுத்தோ இல்லையோ அதனால கதவை சாத்தி விட்டா. நிர்வாகிகளுக்கு நல்ல புத்தி கொடுத்தா என்ன, இந்த பெருமாள் மேலே தான் தப்பு, நிர்வாகிகள் மேலே தப்பு இல்லை. அவள் ஏதோ இருக்கா தேமேன்னு, அவளை வந்து இவர் தானே நன்னா கொண்டு போகணும், அதனால இவர் என்னமா கதவை சாத்தலாம் அப்படின்னு நினச்சிருந்தார். கோபத்தோடையே மங்களாசாசனம் பண்ணுறது கைங்கரியம், அதனால் மங்களாசாசனம் பண்ணார், பாசுரங்கள் பாடினார், ஆனால் கோபத்தோடையே மங்களாசாசனம் பண்ணார். அவர் மங்களாசாசனம் கோபத்தோடு பண்ணுறாருன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, சௌக்கியமா இருப்பா அப்படின்னா அர்த்தம் வேற, சௌக்கியமா இரு, அதுக்கு மேலே என்னன்னா நீயே சௌக்கியமா இரு.
நீயாச்சும் உங்க ஊராச்சு, நீயே சௌக்கியமா இரு அப்படின்னா ரொம்ப கோபமா இருக்கார் அப்படின்னு பார்த்தாலே தெரியறது இல்லையா. அது மாதிரி இந்த ஆழ்வார் மங்களா சாசனம் பண்ணும் பொழுது வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னு முடிச்சார். ரொம்ப நன்னா தான் பாடிட்டே வந்தார். முடிக்கும் பொழுது கடைசியில் சொன்னார், நீரே சௌக்கியமாறும். அப்போ நீங்க நான் கிளம்புறேன், ஊரை பார்க்க போறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இப்படி முடிச்சு விட்டார். இப்படி முடிச்சது தான் பெருமாள் முழிச்சுட்டார். அடையடே இப்படி சொல்லிட்டாரே, எனக்கு இருந்திருந்த ஒரு ஆழ்வார் வரமாட்டாரா வரமாட்டார்னு எதிர்பார்த்துன்னு இருக்கும் பொழுது டபார்னு ரொம்பவே கோபமாயிட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஆழ்வார் பெருமாளை சேவிக்கலை, பக்கத்தூருக்கு போயிட்டார். அந்த ஆழ்வார் பாவம் எப்படி ராத்திரி புதா தங்கி கார்த்தால பிரபோதனம் ஆனதும் உள்ளே போய் திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜனை சேவிச்சுட்டு நான் ராமபக்தன்னு வேற சொல்லிவிட்டு அப்படிலாம் பண்ணிட்டு போனார். சேவிக்காமையே போயிட்டார். பெருமாளையே சேவிக்காம இந்த 10 பாசனம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டார். அப்படி போனது உடனே பெருமாள் பார்த்தார். நேராக அவர் சொப்பனத்தில் போய் தரிசனம் கொடுத்தார். என்ன நீங்கள் பட்டு கிளம்பிட்டே, நீங்கள் தான் கதவை சாத்தி விட்டாளே. நாங்கள் இந்த மெனக்கிட்ட ஆசையாக வரேன் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, வரும்போது கதவை சாத்தி விட்டாளே. அது நீங்கள் கார்த்தால வாங்கோ, நான் கதவை திறந்து வச்சுருக்கேன். உங்களுக்காகவே தானே நான் மெனக்கிட்ட உக்காண்டிருக்கேன். அதான் உங்களுக்காகவே நான் மங்களாசாசனம் பண்ணிவிட்டேனே. அது இல்லை, நீங்கள் வந்து சேவிக்க வேண்டாமா, அதுக்காக தானே உக்காண்டிருக்கேன், நான் கதவை திறந்து வச்சுருக்கேன், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ஆழ்வாரை மெனக்கட்டு பெருமாள் கூப்பிட்டு தரிசனம் கொடுத்தார். இது என்னது அப்படின்னா, அது நண்பனுக்கு நண்பன் ஒத்தருக்கு ஒத்தர் பிரியத்தால் சண்டை போட்டுப்பாளாம். சண்டை போட்டுக்கிறது அப்பிரியத்தால் இல்லை, பிரியத்தால் சண்டைங்கிறது ரெண்டுலேயும் வரும் போல இருக்கு. அப்பிரியத்துலேயும் சண்டை போட்டுப்பா, பிரியத்துலேயும் சண்டை போட்டுப்பா. பிரியத்தால் சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிறது அது ஏதோ 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் சண்டை வரும், அப்புறம் தானே மாறி விட்டு முடிஞ்சு போயிடும், இந்த சண்டை முடிஞ்சு போயிடும். அந்த பிரியத்தால் வர சண்டைக்கு போய் முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொன்னால் ரொம்பவே பிரியம் வளர்ந்து போயிடும். பிரியத்தால் போடுற சண்டையோ இல்லையோ, இந்த சண்டை போட்டு முடிஞ்ச உடனே அந்த பிரியம் ரொம்ப வளர்ந்து போயிடும். அப்புறம் இந்த ஆழ்வாரும் பெருமாளும் ரொம்பவே பிரேமையாக இருப்பேன். ஏற்கனவே பிரேமை, நடுவில் சண்டை வேற வந்துடுத்து, இப்போ சண்டை செட்டில் ஆகிடுத்து, அப்புறம் ரொம்பவே பிரேமையாக இருப்பேன். அது மாதிரி இந்த பெருமாள் செட்டில் பண்ணி விட்டுட்டார். மறுபடியும் அந்த திவ்யதேசத்துக்கு வந்தார், மங்களாசாசனங்கள்லாம் பண்ணார். சக்கிய பாவத்தினால திருமங்கி ஆழ்வாருக்கு சக்கிய பாவம். பெருமாள் போய் ஆழ்வாரை கூட்டு தரிசனம் கொடுக்குறாருன்னு வருது இல்லையா, இது எதை காட்டுறது அப்படின்னா, கோவிலில் இருக்கக்கூடிய மூர்த்திகள்லாம் எதிர்பார்க்கறது. சாதுக்கள் வரமாட்டாளா, ஒரு ஆழ்வார் வரமாட்டாரா, அஸ்திகால் வரா, நாஸ்திகம் கூட வரான், திருடன் கூட வரான், எத்தனையோ பேர் வரா, அது லட்சியம் இல்லை. பெருமாளுக்கு எது லட்சியம் அப்படின்னா ஒரு ஆழ்வார் வரமாட்டாரா, பண்டரிநாதனுக்கு எது லட்சியம் அப்படின்னா ஒரு நாமதேவர் வரமாட்டாரா, ஒரு ஞானேஸ்வரர், ஒரு துகாராம், ஒரு ஏகநாதர் வரமாட்டாரா, ஜெகநாதனுக்கு எது லட்சியம்னா ஒரு சைதன்ய மகாபிரபு வரமாட்டாரா, ஸ்ரீநாத்ஜிக்கு எது லட்சியம் அப்படின்னா ஒரு மீராபாய் வரமாட்டாளா, வாவா வச்சுருக்கா, ஒரு பக்தனை வச்சுருக்கா, அந்த பக்தனை எதிர்பார்த்துட்டு உக்காந்துருக்கு அந்தந்த கோவிலில் இருக்கிற மூர்த்தியும் அந்த பக்தனை எதிர்பார்த்துன்னு உக்காந்துருக்கு. அந்த பக்தன் வந்து அப்படி ஒரு திருட பக்தி பண்ணிவிட்டான் அப்படின்னு சொன்னாக்க, ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், அன்னைக்கு ஆழ்வார்கள்லாம் பக்தி பண்ணா இன்னைக்கு ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் உட்காந்துருக்கான். இன்னைக்கு சாநித்தியம் கோவில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஆழ்வார்கள் பண்ண மங்களாசாசனம். இல்லைன்னா நம்ம கிட்ட என்ன பக்தி இருக்கு, என்ன தபஸ் இருக்கு, ஆனால் மகான்கள் செய்த பக்தி, அந்த பக்தினால பகவான் இன்னும் சாநித்தியத்தை காட்டின உட்காந்துருக்கார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுதான் நஹ்யம்மயானி தீர்த்தானி நதேவா மிருச்சிலாமயா தே புனந்தி. மூர்த்திகளும் காப்பாத்துறது, தீர்த்தமும் காப்பா, நதிகளும் காப்பாத்துறது, ஆனால் உரு காலேன கொஞ்ச காலத்தில் காப்பாற்றுவோம். சாதுக்கள் காப்பாற்றுற மாதிரி சாதுக்கள் எப்படி பவித்திரமாக்குறாளோ அது மாதிரி பவித்திரமாக்காது.
ஏன்னா அவைகளே சாதுக்களை எதிர்பார்த்துருக்கு. ஆனால் சாதுக்களுக்கு என்ன பெருமை அப்படின்னா, தர்சனா தேவ சாதவ, சாதுக்கள் தரிசனமாத்திரேன பவித்திரமாக்கிறார்கள். புராணாந்தரத்தில் இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு சமயம் நாரதர் கண்ணபிரானிடத்துல போய் கேட்டார், தரிசனாதேவ சாதவா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். உடனே கண்ணபிரான் சொன்னான், இங்கே ஒரு காட்டில் ஒரு குழவி இருக்கு, அதை போய் கேளு, அது சொல்லும் அப்படின்னா. காட்டில் எவ்வளவோ குழவி இருக்கு, ஏதோ ஒரு குழவியை காட்டி கொடுத்து அதை போய் கேளு, அது சொல்லும் அப்படின்னா. அந்த குழவியினிடத்துல போய் கேட்டார், தரிசனாதேவ சாதவா, என்ன அர்த்தம் அப்படின்னார். விர்ருன்னு பறந்தது, கீழே விழுந்து செத்து போயிடுத்து. நேர கிருஷ்ணங்கிட்ட வந்தார், அதை போய் கேட்டேன், அது போயிடுத்து. போயிடுத்தா, அங்கே ஒரு கிராமத்தில் ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, அந்த கண்ணுக்குட்டியை போய் கேளு, அது சொல்லும். நேராக அங்கேருந்து அந்த கண்ணுக்குட்டி கிட்ட போனார், தரிசனாதேவ சாதவா, என்ன அர்த்தம், வட்டு விட்டுன்னு உதச்சின்றது. உடனே அது செத்து போயிடுத்து. அடாடா, இதை கேட்டாலே டக் டக்குன்னு போயிடுறதே எல்லாம். உடனே நேர கிருஷ்ணங்கிட்ட வந்தா, அந்த கண்ணுக்குட்டியும் போயிடுத்து. அதுவும் போயிடுத்தா, அங்கே ஒரு ராஜா இருக்கார், அந்த ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய போய் கேளு, இங்கே பாரு, நான் ஏதோ தேமேன்ட்ருக்கேன், நான் ஒரு பஜனை பாகவதர், என்னை வம்புல மாட்டி விடாதே, வம்புலலாம் மாட்டி விட மாட்டேன், சும்மா தைரியமாக போய் கேளு, இது வம்பு இல்லையே, ஒரு வம்பும் இல்லை, இருக்கிற வம்புல மாட்டி விடுறவர் நீங்கள் தான், போய் கேளு, சும்மா போய் கேளு. நேராக அங்கேருந்து போனார். உடனே அந்த ராஜா ரொம்ப சந்தோஷம், எங்காத்துல குழந்தை பிறந்திருக்கு, உடனே நீங்கள் பாகவதால் நீங்கள் வந்திருக்கீங்களே எங்காத்துக்கு, இதோ இருக்கு அட்சதை, இதை பிடிங்கோ, குழந்தை தலையில் போடுங்கோன்னு. உடனே மனசு வத்த வத்தங்கிறது, ஏ அப்படின்னா, நம்பறான் என்ன, அந்த குழந்தை தலையில் அட்சதையை போடு அப்படிங்கிறான், அட்சதை ஒரே தரையா அட்சதையா, இவனோ என்ன நம்பறான், அந்த குழந்தைய போய் கேளுன்னு பகவான் சொல்லியிருக்கான், ஒன்றும் ஆகாமல் இருக்கணுமே, ஆனால் இந்த குழந்தைய தான் கேட்க சொல்லியிருக்கான் அப்படின்னு நினச்சிண்டு மனசுக்குள்ளே ரொம்ப டென்ஷனாக வேற இருக்கு நாரதருக்கு, கேட்டுடணும் அப்படின்னு நினச்சிருந்தார். உடனே ராஜாவை பார்த்து சொன்னார், நான் அந்த குழந்தைக்கு பெரிய ஆசீர்வாதம் பண்ணுறதா இருக்கேன், அதனால் நீங்கள் எல்லாருமே வெளியில் போயிடணும், நான் உண்டி தான் ரூமில் இருப்பேன். ஓஹோ, ரொம்ப நிறையா மங்களங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் பண்ண போறீங்களா அப்படின்னார். உடனே ராஜா வாசலில் போயிட்டார், எல்லாருமே வெளியில் போயிடணும், நான் உண்டி தான் தனியாக இருக்க போகிறேன், நான் நம்புகிறேன், ரொம்ப பெரியவா என்னவோ பண்ண போகிறார் அப்படின்னு நினச்சிருந்தார். எல்லோரும் வாசலில் போயிட்டார், கதவை சாத்தின்றார். இதை கேட்கலாமா வேண்டாமா, இப்படியோ எல்லாத்தையும் வாசலை துரத்தியாச்சு, இதை போய் என்னத்த பண்ணுறது, கெட்டுடுவோம், கட்டாயம் கெட்டுடுவோம், ஏன்னா இது ஏதாவது இப்போ ஆயிடுத்துன்னு வச்சுக்கோ, அப்புறம் இப்போ நான் இந்த வாச வழியாக தான் போய் ஆகணும், இந்த ரூமை திறந்தா அத்தனை பேர் நிற்கிறான், இப்போ ஏதாவது விபரீதமாக ஏதாவது ஆயிடுத்துன்னா கிருஷ்ணனை கேளுன்னு அவன் தலையில் அட்சதையை போட்டுடும், கிருஷ்ணன் தான் கேட்க சொன்னான்னு கிருஷ்ணன் தலையில் அட்சதையை போட்டுட வேண்டியது அப்படின்னு இவர் தீர்மானம் பண்ணிட்டு நேராக அந்த குழந்தை காதில் போய், தரிசனாதேவ சாதவா, என்ன அர்த்தம். உடனே அந்த குழந்தை ஒன்றும் சாகலை, அந்த குழந்தை சொல்லித்து, பூர்வ ஜென்மாவில் நான் ஒரு குழவியாக இருந்தேன், அப்போ நீங்கள் வந்தேன், உங்களை பார்த்தேன், அடுத்த ஜென்மாவில் நான் ஒரு கண்ணுக்குட்டியாக இருந்தேன், அப்பொழுதும் நீங்கள் வந்தேள், உங்களை நான் பார்த்தேன், இப்போ இந்த ஜென்மாவில் ராஜகுமாரனாக பிறந்திருக்கிறேன், நான் உங்களை ஆசிரயித்ததில்லை, உங்களிடத்தில் பஜனை கேட்டதில்லை, உங்களிடத்தில் மந்திரோபதேசம்னு கேட்டதில்லை, உங்களிடத்தில் பிரவச்சனம் அப்படின்னு கேட்டதில்லை, உங்களை தரிசனம்தான் பண்ணியிருக்கேன், உங்களை தரிசனம் பண்ண மாத்திரத்தில் சாதாரண ஒரு குழவியாக இருந்த நான் படிப்படியாக உயர்ந்து ராஜகுமாரனாக போயிட்டேன், நீங்கள் பெரிய மகாத்மா, உங்களை விட பெரிய மகாத்மா வேறு யார் இருக்க முடியும், உங்களுடைய தரிசனம், சாது தரிசனம் இப்படி ஒரு உயர்ந்த நிலையில் என்னை கொண்டு வச்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அர்த்தம் தரிசனாதேவ சாதவா அப்படிங்கிறதுக்கு.
அப்படின்னு அதுவும் உடனே நார்தரை புரிஞ்சுன்னுட்டாராம். பெரிய மகான்களை போய் ஆசிரியிக்கிறது அப்படிங்கிறதோ, அவள்கிட்ட மந்திரோபதேசம் வாங்கிக்கிறது அப்படிங்கிறதோ அதெல்லாம் இருக்கவே இருக்கு. ஆனால் சாது தரிசன மாத்திரேனே சித்தசுத்தி வந்துடுறது, எல்லா மங்களமும் கிடச்சுடுறது, உயர்ந்த நிலையில் கொண்டு வச்சுடுறது அப்படிங்கிறது. சத்சங்கம் என்னதான் மங்களத்தை கொடுக்காது. பகவான் உத்தவனுக்கு உபதேசம் பண்ணிகிட்டே வரான். இந்த உத்தவனுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது பகவத்கீதை மாதிரி எல்லா உபதேசமுமே இருக்குது இந்த உத்தவ கீதையிலையும். இருந்தாலும் பிரதானமாக சத்சங்கத்தினுடைய பெருமையை தான் இங்கே உபதேசம் பண்ணுறார். முதல்ல எடுத்ததும் அவதூத கீதை அப்படின்னு உபதேசம் பண்ணார். அது ஞான யோகம், ஞானத்தை பற்றி உபதேசம் பண்ணார். ஞானத்தை பற்றி என்னதான் நீங்கள் உபதேசம் பண்ணாலும் ஞானம் எப்படி சித்திக்கும்? ஆயிரம் தான் சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு சொன்னாலும் அனுபவம் வந்தாதானே ஞானம் சித்திக்கும். எப்படி அனுபவத்தில் வரும்? அது அனுபவத்தில் வரணுமானா அப்பேற்பட்ட மகான்களை ஆசிரியிச்சாதானே அனுபூதி சித்திக்கும். இந்த மகான்களை ஆசிரியிக்காத பட்சத்தில் ஞானம் எப்படி சித்திக்கும்? அதுக்கு சத்சங்கம் வேணும். இந்த சத்சங்கத்தில் இருந்தால் ஒழியே சித்தசுத்தி ஏற்படாது, ஞான சித்தி ஏற்படாது. அதனால இந்த 12வது அத்தியாயம் இது. இது சத்சங்கத்தினுடைய பெருமையை விஸ்தாரமாக சொல்கிறார். நரோதயதி மாம் யோகஹ நசாங்க்யம் தர்மயேவசே நஸ்வாத்யாயஸ்தபஸ்தியாக நேஷ்டாபூர்த்தம் நதட்சிணாக வ்ரதானி யஜ்ஞச்சந்தாம்சி தீர்த்தானி நியமாயமாக யதாவருந்தே சத்சங்கஹ சர்வசங்காபகோஹி மாம். என்னென்ன சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கோ எல்லாமே பகவான் அடைவிப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். யோகம், யாகம், தபசு, வேதாந்த விசாரம் எல்லாமே பகவான் அடைவிப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால எந்த சாதனையுமே குறைச்சி பேச முடியாது. ஒரு சாதனையை மட்டம் தட்டி இறக்கி பேசி வேற ஒரு சாதனையை தூக்கி வச்சு பேசி அது மாதிரிலாம் பேசவே முடியாது. பாகவதத்திலேயே அந்தந்த சாதனைக்கு ஒரு ஒரு மகாத்மா இருக்கா பாருங்கோ. தபசுன்னா த்ருவன், யோகம் அப்படின்னா பரதயோகீஸ்வரர், ஞானம்னா பிரஹ்லாதன், சர்வத்திர பிரம்ம தரிசனம், ஞானம்னா பிரஹ்லாதன். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆதர்ச புருஷா, ஒரு ஒரு மகாத்மா, உடனே ஒரு கதை. அப்படியே பாகவதத்தில் அமைச்சிருக்கும் பொழுது நம்ம யோகம் சிறந்ததல்ல, தபசு சிறந்ததல்ல, ஞானம் சிறந்ததல்ல அப்படின்லாம் பேசவே முடியாது. அந்தந்த மார்க்கத்தில் போய் பிரம்மத்தை பிரம்மானுபூதியை அடைஞ்ச மகான்களை காட்டி காட்டி பாகவதத்தில் அந்தந்த மார்க்கத்தை பேசியிருக்கிறதுனால இங்கே பகவான் சத்சங்கத்தினுடைய பெருமைன்னு ஆரம்பிக்கும் பொழுது அதை ரொம்ப அழகாக பேசுகிறார். ந ரோதயதி மாம் யோக ந சாங்க்யம் தர்மயேவசேன் ந ஸ்வாத்யாயம் தபஸ்தியாகம் நேஷ்டாபூர்த்தம் ந தட்சிணாக. யோகத்தினாலேயோ தபசனாலேயோ வேதாந்த விசாரத்தினாலேயோ எதனாலையும் என்னை அடைய முடியாது அப்படின்னு நிஷேதிக்கலை. ஸ்லோகத்தை பார்த்தா அப்படி தோணும், நேன்னு நிஷேதம் பண்ணுற மாதிரி தோணும். ஸ்லோகம் ஏமாத்திவிடும். புராணத்திலேயே புராணமாக இருந்தாலும் சரி, வேதாந்தமாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி 4 ஸ்லோகம் பின்னாடி 4 ஸ்லோகம் பார்க்காம ஸ்லோகத்தை மட்டும் எடுத்துட்டு அர்த்தம் சொல்கிறதோ உபன்யாசம் பண்ணுறதோ இப்படி பண்ண முடியாது. முன்னாடியும் பின்னாடியும் 4 ஸ்லோகம் பார்த்து தான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியும். அதனால் இந்த ஸ்லோகத்தை மட்டும் எடுத்து பார்த்தா நிஷேதிக்கிற மாதிரி தோணும். நரோதயதி மாம் யோகான்னா யோகத்தால் என்னை அடைய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்படின்னு தோணி போயிடும். யோகத்தால் அடைஞ்சவர் ஒருத்தர் இருக்கார், பரத யோகீஸ்வரர்னு ஒருத்தர். ஞானத்தால் அடைய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாக்க பிரகலாதன் ஒருத்தர் இருக்கான், ஞானத்தால் அடைஞ்சவன். இப்படி சொல்ல மாட்டார் இல்லையா பகவான். ஆனால் நேன்னு நிஷேதிக்கிறார்.
நிஷேதிக்கிறாரு இங்கே அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்தை பார்த்தா தான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரியும். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டாக்க, யதா வருந்தே சத்சங்க சர்வசங்கபகோஹிமாக, சத்சங்கத்தினால என்னை எப்படி அடைய முடியுமோ அது மாதிரி யோகத்தால் அடைய முடியாது. அதான் ஒவ்வொன்றிலையும் சேர்த்துக்கணும். சத்சங்கத்தால் என்னை எப்படி அடைய முடியுமோ அது மாதிரி தபசால அடைய முடியாது. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சாதனையிலையும் அதை சேர்த்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்சங்கம் அனுபவ விஷயம், மற்ற சாதனைகள்லாம் சாதனா விஷயம். இது நம்ம கதையிலேயே எடுத்துக்கலாம். இப்போ கதை கேட்குறேன் இல்லையா, கதை கேட்குறதே நமக்கு சாதனையாக இல்லை, அனுபவமாகவே இருக்கு. கதை கேட்குறதே நமக்கு அனுபவம். அதனால தான் சுணுதேன்னு சொல்லாமல் பிபத்தேன்னார். பிபத பாகவதம் ரசமாலயம், பாகவதமாகிய ஒரு அமிர்தம் இருக்குது, இந்த பாகவதமாகிய அமிர்தத்தை குடியுங்கோ அப்படி சப்பு கொட்டின்னு கதை கேட்குறது. நம்ம கதை கேட்குறச்சுக்கு ரசித்து அனுபவித்து சப்பு கொட்டின்னு கேட்குறது அப்படின்னு சப்பு கொட்டின்னு கேட்குறா இல்லையா, அது மாதிரி அனுபவித்து கேட்குறது. மேனி சிலிர்த்து பேடுறது, கண்களில் ஆனந்த பாஷ்பம் வர்றது, ஹிருதயம் திரவிச்சு பேடுறது, அது மாதிரி கேட்குறது. தபஸ் பண்ணுறோம், யோகம் பண்ணுறோம், வேதாந்த விசாரம், உபவாசம் கிடக்கிறோம் அப்படின்னாக்க சப்பு கொட்டின்னு உபவாசம் பண்ணுறார். அவரா அங்கே ஒத்தார் சப்பு கொட்டின்னு உபவாசம் பண்ணுறார். அது என்னது, ஏன் அவரை சப்பு கொட்டுறார், உபவாசம் தானே கிடக்கார், ஏன் சப்பு கொட்டுறார். அதுவா இந்த உபவாச பசியில, பசி தாங்கலை, பசியில என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால அடிக்கடி அப்படிங்கிறார். அப்படி ஒண்ணு கிடையாது பத்தேல, அங்க அனுபவத்துக்குன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா கதை கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கதை கேட்கறதே அனுபவம், கதை சொல்லும் பொழுது கதை சொல்றதே அனுபவம், பஜனை பண்றவாளுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்றதே அனுபவம், பகவான தரிசனம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நம்பெருமாளை சேவிக்கிறதே அனுபவம், விதவிதமா அலங்காரம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க அலங்காரம் ட்ரெஸ் பண்ணி விடுறதே அனுபவம், இந்த அலங்காரம் நல்லா இருக்கு, இந்த அலங்காரம் எப்படி இருக்கு, இந்த அலங்காரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து 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 அலங்காரம் பண்ணி விடுறதே அனுபவம், டோலோத்சவம் பண்றதே அனுபவம், பூஜை பண்ணுறது, பக்தி சாதனைகள், எவ்வளவு சாதனைகள் இருக்கோ எல்லாமே நமக்கு அனுபவமாக போய்டுறதுனால சுலபமானதாக இருக்கு, எல்லாம் ஈஸியானதாக இருக்கு. அனுபவிச்சு பண்ணா சாதனைகளை அனுபவிச்சு பண்ணணும். அது மாதிரி அனுபவிச்சு அனுபவிச்சு பண்ணாக்க டைம் போகிறதே தெரியல, கதை ஆரம்பிக்கிறது தான் தெரிகிறது, பட்டுன்னு டைம் போய்டுறது. ஆகையினால இவ்வளவு சொல்லணும், இன்னைக்கு இவ்வளவு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து வந்தால் டக்குன்னு எட்டராயிடுது, அவ்வளவு சொல்ல முடியல. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம். சப்தாகம் அப்படின்னு சொன்னாக்க எப்போவுமே நம்ம இப்படி தான் வச்சுப்போம், இதில் ஒரு பிளான் வச்சுப்போம், டப் டப்னு தள்ளிண்டே போயிடுவோம். பிரகலாத் கஜேந்திர மோட்சம், அமிர்த பத்தனம், வாமனாவதாரம், மத்ஸ்யாவதாரம், ராமாவதாரம் அப்படின்னு வச்சுப்போம், டக்கு 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 டக்குன்னு தள்ளின்னு போயிடுவோம். நமக்கு அது மாதிரி இந்த மாதிரி டாபிக் ஒன்றும் இல்லையா, அதனால் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா இஷ்டத்துக்கு டைம் ஆகிடுறது, திரும்பி பார்க்குறதுக்குள்ளே எட்டரை அப்படின்னு ஆயிண்டே போயிடுறது. ஆனால் இதில் நமக்கு என்ன ஒரு சௌகரியம் இருக்குது அப்படின்னா, நல்லா அனுபவிக்கிறது, அனுபவித்து அனுபவித்து சாப்பிடலாமே. சாப்பிடும் பொழுது நிறையா பிரசாதங்கள்லாம் வச்சா அப்படின்னா குழந்தைகள் தான் அப்படி சாப்பிடும், பெரியவாள்லாம் அப்படி சாப்பிட மாட்டார். பெரியவாள்லாம் டப் டப் டப்னு வாயில் போட்டுப்பா எழுந்து போயிடுவான். குழந்தைகள்லாம் பாயசத்தை எடுத்து வச்சோம் அப்படின்னாக்க ஒரு ஸ்பூன் இப்படி வாயில் போட்டுக்கும் இந்த பால் பாயசத்தை, ரொம்ப நல்லா இருக்கு. மறுபடியும் ஒரு ஸ்பூனை வாயில் போட்டுக்கும், ஹாஃப் அன் அவராக அந்த ஒரு டம்ளர் பால் பாயசத்தையே ஹாஃப் அன் அவராக வச்சுட்டு என்னவோ அதை ரசித்து 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 அனுபவித்து சாப்பிட்ற மாதிரி நம்ம பாகவதத்தை வச்சுட்டு அனுபவித்து ரசித்து சொல்லணும், கேட்கணும். அது மாதிரி அனுபவிச்சு கேட்கறது தான் முகுரஹோ ரசிகா பிவி பாவுகாக. முகுஹு அப்படின்னார், முகுஹு அப்படின்னா என்னன்னா சொன்னதையே சொல்லணும், கேட்டதையே கேட்க, அது தெரியும், அதுதான் தெரியும். இருந்தாலும் திருப்பி திருப்பி அதையே அசை போடுறது,
அப்படி கேட்டு அனுபவிக்கிறது அப்படிங்கிறது. யசா வருந்தே சத் சங்கா சர்வ சங்கா பகோகி மாகாம். இது எல்லாத்துக்குமே சத் சங்கம் அப்படின்னு தான் பேரு. பொதுவா சத் சங்கம் அப்படின்னு சொன்னா நல்லவர்கள் சங்கம் அப்படின்னு தானே அர்த்தம். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண இது எல்லாத்துக்குமே யோகிகளுடைய சங்கம், தபஸ்விகளுடைய சங்கம், கர்மட்டாளுடைய சங்கம், இது எல்லாத்துக்குமே சத் சங்கம் அப்படின்னு தான் பேரு. ஆனா பகவான் இங்க சத் சங்கம்னு ஒண்ணு சொல்றான் பத்தேல, அது எதை சொல்றான்? சத் சங்கம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட்ல. இங்க சத் சங்கம்னு எதை சொல்றான் அப்படின்னு கேட்டாக்க பக்தால தான் சொல்றான். யோகிகளையோ தபஸ்விகளையோ கர்மட்டாலையோ சொல்லல. யார் பக்தி பண்றாளோ, பக்தி பண்ணக்கூடிய பாகவதால தான் சொல்றான், பக்தால தான் சொல்றான். அது பாகவதால பக்தால தான் சொல்றாருன்னு எப்படி தெரியும்னா, அந்த யோகத்தையோ கர்மட்டால கர்மாவையோ தபஸையோ நிஷேதிக்கிறான். பக்திக்கு நான் எப்படி கிடைப்பேனோ அது மாதிரி யோகத்துக்கு கிடைக்க மாட்டேன்னு நிஷேதிக்கிறான் பத்தேல. கீதையில கூட இருக்கு, கீதையிலேயே நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன நச்சேஜ்யா சக்ய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா. அங்கேயும் ஜாகிரதையா சொல்லணும். ந தபசா, ந தபசுக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்லல, ரொம்ப ஜாகிரதையா சொல்லணும் இந்த ஸ்லோகத்தை. யோகத்துக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்லல, பின்ன எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா. எப்படி தேரோட்டியா உக்காண்டிருக்கேனோ, உனக்கு நான் எப்படி தேரோட்டியா உக்காண்டிருக்கேனோ அது மாதிரி ஒரு யோகிக்கு உட்கார மாட்டேன், ஒரு தபஸ்விக்கு உட்கார மாட்டேன், ஒரு வேதாந்த விசாரம் பண்றவனுக்கு உட்கார மாட்டேன், உனக்கு உக்காண்டிருக்கேன். ஏன் உனக்கு உக்காண்டிருக்கேன் அப்படின்னா பக்தனுக்குத்தான். அகம் பக்த பராதீனா, பராதீனா கூட போயிடுவேன். அந்த பக்தனுக்கு நான் என்ன வசமாக்கி விடுவேன். அந்த பக்தி என்னை எப்படி பிடிச்சு கொடுக்குமோ அது மாதிரி மற்ற சாதனைகள்லாம் பிடிச்சு கொடுக்காது. ஆனா சாதனைகள்லாம் செய்யலாம், ரொம்ப கஷ்டம். இந்த சாதனைகள் செய்யறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா பக்தி அப்படின்னாக்க ராஜபாட்டையார் ஹைவே. அந்த ஹைவேயை விட்டுட்டு பாக்கி என்னென்னவோ ரோடெல்லாம் இருக்கு, எல்லாம் முள்ளும் கல்லுமா இருக்கு, அதுவும் மழையில உடஞ்சி விழுந்திருக்கு, அந்த ரோட்ல தான் போவேன்னு பிடிவாதம் பண்ணிட்டு காரை ஓட்டின்னு போவானா? இதுவும் ஹைவே, இதுல போனோம்னா வழுக்கிண்டு போயிடும். காரே நம்ம டிரைவே பண்ண வேண்டாம், காரையே வழுக்கிண்டு போயிடும். அது மாதிரி ஹைவே, இதுல நம்ம போனோம்னா அஜாமிலம் கூட மோட்சம் போயிடுமா? அஜாமிலன்னு யாரோ ஒருத்தன் மகாபாபி புள்ளைய நினைச்சு நாராயணான்னு சொன்னா கூட மோட்சமே போயிட்டான் அப்படின்னு இருக்கக்கூடிய மார்க்கம் அகுதோ பயமான மார்க். அது மாதிரி சத்சங்கத்துல இருந்து யாரெல்லாம் பகவான் அடைஞ்சானோ லிஸ்ட் சொல்ற, நம்ம ஒரு லிஸ்ட் சொல்றோம் இல்லையா, பிரகலாதே நாரதே பராஜரே புண்டரீகேன்னு ஒரு லிஸ்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமீன். பகவானே ஒரு லிஸ்ட் சொல்றான். இந்த பாகவதாலெல்லாம் பகவானுடைய ஹிருதயத்திலேயே இடம் பிடிச்சிண்டவாளாம். விஷபர்வா பலிர்பானஹ மகஸ்தாத விபீஷணஹ சுக்ரீவோ ஹனுமான் ரிக்ஷஹ கஜோ க்ருத்ரோ வனிக்பதஹ வியாத குப்ஜா வ்ரஜே கோப்யஹ யஜ்ஞ பத்னியஸ்ததா பரை தேனாதீத ஸ்ருதி கணாஹ நோபாசித பலிச்சக்கரவர்த்தி பாணாசுரன் பிரஹ்லாதன் இப்படி வரிசையா சொல்லிண்டே வரார். சுக்ரீவன் ஆஞ்சநேய சுவாமி கஜேந்திரன் இப்படி சொல்லிண்டே வரும்பொழுது கிடு 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 கிடுன்னு சொல்லிண்டே வந்தா விரஜே கோப்யா கோபிகைகள் அப்படின்னார். பொதுவாக பக்தாளுக்கு தான் பாவம் வரும், பாராயணம் பண்ணுறச்சியோ உபன்யாசம் பண்ணுறச்சியோ கதை கேட்கறச்சையோ
பாவம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் தொண்டை தழுதழுத்து போயிடும், கண்களில் ஆனந்த பாஷ்பம் வந்துடும், மேனி சிலிடுத்து போயிடும். இதெல்லாம் பாகவத லட்சணம். பகவானுக்கே கோப்பியா அப்படின்னு சொன்னதும் உடனே கண்களில் கண்ணீர் கோத்துண்டு நிற்கிறதா, திருமேனி சிலிர்த்து இருக்கு, தொண்டை தழுதழுத்து போயிடுத்து. ஒரு கொஞ்ச நேரம் அதுக்கு மேலே பகவான் பேசலையா, அப்படியே மௌனமாக இருக்கான். அதை உத்தவன் பார்த்தான், என்ன ஆச்சரியம் பத்தியா, எத்தனை பக்தால கிடுகிடுகிடுகிடுன்னு சொல்லிகிட்டே வந்தார், ஆனால் கோபிகைகள் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு மேலே பகவானாலேயே பேச முடியலையே. அப்போ கோபிகைகளுடைய பக்தி எத்தகையதாக இருக்கும். ராமச்சந்திரமூர்த்திக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர், ஒன்று ஆஞ்சநேய சுவாமி, இன்னொன்று லக்ஷ்மணசுவாமி. ஆஞ்சநேய சுவாமி நைஷ்டிக பிரம்மச்சாரி, லக்ஷ்மணசுவாமி கல்யாணம் ஆகி மனைவி நினைவே இல்லாதவர். அப்படி ரெண்டு பேர் கைங்கரியம் பண்ணுறார். ஸ்ரீ ராமரோ சீதே சீதே அப்படின்னு கதர்றார் ஆஞ்சநேய சுவாமியாவது, இல்லை லக்ஷ்மணசுவாமியாவது, என்ன சீதே சீதே கதர்றார் அப்படின்னு அவ நினைக்கலையா. இப்போ ஆஞ்சநேய சுவாமி என்ன நினைச்சின்றார் அப்படின்னா, பேர்பட்ட மகாபுருஷன் சீதே சீதேன்னு கதறினார் அப்படின்னு சொன்னாக்க, அந்த தேவி எப்பேற்பட்ட பதிவிரதையா இருப்பா அப்படின்னு நினைச்சின்றார். அப்புறம் சுந்தரகாண்டத்தில் சீதாதேவியை தரிசனம் பண்ணுறார். அப்படி தேவியை தரிசனம் பண்ணும் பொழுது ஆஞ்சநேய சுவாமி நினைச்சின்றார், இந்த தேவியினுடைய பாதிவிரத்தியத்துக்கு, சாரித்திரத்துக்கு, தர்மத்துக்கு, பக்திக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அழுதது போராது. துஷ்கரம் கிருத்தவான் ராமஹ ஹீனோ யதனயா பிரபுஹு அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி நினைச்சார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி கண்ணபிரான் உத்தவன், கண்ணபிரான் கோப்பியா கோபிகைகள் அப்படின்னு சொன்னதும் கண்ணபிரானுடைய கண்கள்லேயே கண்ணீர் வந்துடுத்து அப்படின்னதும் உத்தவன் நினைக்கிறான் கண்ணனுடைய கண்களிலேயே கண்ணீர் வந்தது அப்படின்னு சொன்னாக்க, கோபிகைகள் எப்பேற்பட்ட பிரேம பக்தைகளாக இருப்பார்கள் அப்படின்னு கோபிகைகளுடைய பக்தியை புரிஞ்சின்றவன் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். 18 அத்தியாயம் உபதேசம் பண்ணான் அர்ஜுனங்கிட்ட பகவத்கீதை அப்படின்னு. ஆனால் பகவான் தன்னுடைய ஹிருதயத்தை திறக்கலை, ஹிருதயத்தில் வச்சுருக்கான் கோபிகைகளை. பிருந்தாவனம் அப்படின்னும் கோபிகைகள் அப்படின்னும் ஒரு வார்த்தை கூட அர்ஜுனங்கிட்ட சொல்லலை. ஏன் அப்படின்னா, அதுக்கு யோக்கியத்தை உடையவாளா யாராவது இருந்தாத்தான் கோபிகைகள் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர அர்ஜுனன் அதுக்கு அதிகாரி கிடையாது. அதனால அர்ஜுனங்கிட்ட கோபிகைகள் அப்படின்னு சொல்லலை, பொதுவாக சொல்லிவிட்டான். என்ன அப்படின்னா, ஸ்திரியா அப்படின்னு சொல்லிவிட்டான். பக்தியை பற்றி சொல்லிகிட்டே வரான், பக்தியை பற்றி சொல்லிகிட்டே வரச்ச ஸ்திரியசூத்ராக அப்படின்னு சொல்கிறான். ஸ்திரீகள்லாம் பக்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டான். கோபிகைகளை மனசில் வச்சுட்டு தான் ஸ்திரீயா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உத்தவன் அதுக்கு அதிகாரியாக இருக்கிறதுனால, கோபிகா சரணதூளிலேயே உருண்டு பெறண்டவனாக இருக்கிறதுனால, அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, ஸ்ரீ பிருந்தாவனத்திலேயே ஒரு செடிகுடியாக இருக்க மாட்டேனா அப்படின்லாம் ஆசைப்பட்டவனாக இருக்கிறதுனால உத்தவன்கிட்ட இதை பேசுறது தகும் அப்படின்னு நினைக்கிறதுனால பகவான் இங்கே உத்தவன்கிட்ட பேசும்பொழுது நேரடியாகவே பேசுகிறான். விரஜே கோப்பியா, கோபிகைகளுக்கு எது சத்சங்கம் அப்படின்னா, இந்த கோபிகைக்கு அந்த கோபிக்கே சத்சங்கம், அந்த கோபிகைக்கு அந்த கோபிக்கே சத்சங்கம், அவளுக்கு வேற சத்சங்கம் அப்படிங்கிறது சரியாக வராதான். வேறு ஏதோ ஒரு சத்சங்கத்துக்கு போனால் அங்கே போய் கதை கேட்டால், அங்கே போய் கதை கேட்டால், பஜனை பண்ணால் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக வராதான். யாரோ ஒரு பாகவதர், அக்ரூரர்னு ஒரு பாகவதர், பாகவதர் தான் மதுராவிலேருந்து வந்தார் அப்படின்னதுமே கோபிகைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்ட்டா, இந்த அக்ரூர பாகவதர் எப்போ மதுரா போகிறார் அப்படின்னு பேசினேன். அது சேரவிட மாட்டான். ஏன் அப்படின்னா, அவளுக்கு சரியாக வராது. இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏக ஹிருதயமானவாளாக இருக்கிறதுனாலே இவா பேசிக்கிறதுங்கிறதே வேற, இவா ஒத்தரக்கொத்தர பேசிக்கிறது அப்படிங்கிறது பிரஹசித்தம். பிரியே
प्रेम वीक्षणं विहरणं चते ध्यान मंगलं। भगवानुடைய மந்தஹாசம், பகவானுடைய கருணா கடாட்சம், பகவானுடைய மத்த கஜகதி அப்படின்னு திருமேனி சௌந்தரியத்தையே ரசித்து அனுபவித்து சௌந்தரிய சங்கரசார சங்கிரகத்திலேயே மூழ்கி இருக்கிறவர்கள், பூதிகா கீதத்திலேயோ இந்த பஞ்ச கீதத்திலேயோ மாற்றி 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 பகவானுடைய கருணையை பற்றியே பேசியிருக்கு, வேற எதுவுமே இருக்காது. இந்த கோபிகா பஞ்சகீதங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன்றும் திருமேனி சௌந்தரியத்தை பற்றி இருக்கும், இல்லை கருணையை பற்றி இருக்கும், லீலேன்னு இருக்கும், வேற ஏதோ ஒரு அசுரனை அடித்தான் உதைச்சான் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அது மாதிரி பிரேமபாவம் உடையவாளாக இருக்கிறதுனால இவா ஒத்தருக்கு ஒத்தர் தான் சத்சங்கமா, அதனால சக்கியா சக்கியா அப்படின்னே கூப்பிட்டுக்கிறா இல்லையா. யஜ்ஞபத்னியஸ்ததா, யஜ்ஞபத்னிகளும் அப்படிதான், யஜ்ஞபத்னிகளை இங்கே சேர்த்துக்கிறார், அவளுக்குள்ள சத்சங்கமும் அப்படி தான், அவள் ஒத்தருக்கு ஒத்தரே சத்சங்கமாக இருக்கு அப்படி. தேநாதீத ஸ்ருதி கணாஹ நோபாசித மகத்தமாக அவ்ரதாதத்த தபசா சத்சங்காத் மாமுபாகதாஹ. நான் என்னப்பா உபதேசம் பண்ணுறது, நீ என்னடா உபதேசம்னு கேட்கறது, எல்லா உபதேசமும் பரிசமாப்தி ஆயிடுது. எதில் போய் பரிசமாப்தி ஆயிடுது அப்படின்னு கேட்டாக்க ஒரு கோபிகா மாதிரி வாழ தெரிஞ்சுண்டா போகும், அதில் போய் பரிசமாப்தி ஆயிடுது. ஒரு கோபிகை எப்படி வாழ்ந்தா அப்படின்னா, குடும்பஸ்திரீ தான், குடும்பம்தான் நடத்துகிறா, ஆனால் அவளுக்கு வந்து அந்த குடும்பத்தில் தான் சமைக்கிறோம் அப்படின்னோ, இது மாமியார் அப்படின்னோ, இது குழந்தை குட்டி அப்படின்னோ எந்த விதமான ஸ்மரணையும் சிந்தனையும் மனசில் ஓடலை. மனசில் ஓடுறது பூரா கோபாலன் 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 அப்படின்னே மனசில் ஓடின்ருக்கு. சமையல் பண்ணால் கூட ஒரு கால அந்த கோவிந்தஸ்தகத்தில் ஒரு கீர்த்தனையில் வர்றது இல்லையா, அந்த சமையலில் அந்த காலத்தில் கொதி வரும், குக்கர்னு இருக்காது, அந்த கொதி வந்ததுன்னா அதை பார்த்தா அப்படின்னு சொன்னால் காளி நிறுத்தனம் பகவான் பண்ணுறான் அப்படிங்கிற ஸ்மரணையில் இருக்கிறாங்கிற. வீட்டில் பாம்பு வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் காளிதத்தன ஸ்மரணையில் இருக்கிறா அப்படிங்கிற. அது மாதிரி லௌகிகமான எந்த வஸ்துவை பார்த்தாலுமே மனசு கிருஷ்ணங்கிட்ட போயிடுறது அப்படிங்கிற ஒரு பாவம் வரணும். லௌகிக வஸ்துக்கள்லேருந்து மனசை பிடிச்சி இழுத்து கிருஷ்ணங்கிட்ட கொண்டு நிறுத்தணுங்கிறது யோக சாதனை. அது மாதிரி தேவையே இல்லாமல் தானே மனசு போய் கிருஷ்ணங்கிட்ட போய் ஒட்டிக்கிறது அப்படிங்கிறது பிரேம பாவம். அந்த மாதிரி பிரேம பாவம் இருந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்க பிரவிருத்தம் ச நிவத்தம் ச ஸ்ரோதவ்யம் ஸ்ருதமேவச்சே. ஏ கேட்கணுங்கிறதோ சொல்லணுங்கிறதோ எதுவும் தேவையில்லை. தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், மாம் ஏகமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாக, நான் ஒருவனே கதி அப்படின்னு என் திருவடியை பிடிச்சுண்டா போரும். சர்வதர்மான் பரித்தியஜேன்னு மாமேக்கம் சரணம் வரச்சேன்னு சொல்கிறார் இல்லையா கீதையில், அது மாதிரி இங்கே சொல்கிறார் மாமேகமேவ சரணம், நானே கிருஷ்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அது நிற்க அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம் இருக்கு. கிருஷ்ணனே கதி அப்படிங்கிறது மனசில் திருடமாக இருந்துட்டா போரும் அப்படின்னு சொல்லி பகவான் உபதேசத்தை முடிச்சுவிட்டான். உத்தவனுக்கே அது தெரியுமே, உத்தவன் அப்பேற்பட்ட பிரேம பக்தன் தானே. ஆனால் உத்தவன் பகவானை பார்த்து எனக்கு ஒரு சந்தேகம் சம்சயம் ஷண்வதோ வாசகா அப்படின்னு அடுத்தது ஒரு சந்தேகம்னு கேட்குறார். அப்புறம் அதுக்கு சந்தேகத்துக்கு சமாதானம்னு பகவான் சொல்கிறான். மேலே 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 கேட்குறான், அடுத்த சந்தேகம் அடுத்த சந்தேகம் அடுத்த சந்தேகம். அர்ஜுனன் கேட்குற மாதிரி கேட்கல, அர்ஜுனனுக்கு உண்மையாகவே சந்தேகம், அர்ஜுனன் கேட்குறார், பகவான் சந்தேகத்தை நிவிருத்தி பண்ணுறார். எவ்வளவு நிவிருத்தி பண்ணாலும் நிவிருத்தி ஆகலை. அர்ஜுனன் ஒரு ரொம்ப குழப்படி கேஸு, இந்த கீதையை பார்த்தாலே தெரியும், ரொம்ப கிளாரிட்டி கிடையாது அர்ஜுனங்கிட்ட. கர்மயோகத்தை பார்த்தாலே தெரியும், பகவான் அழகாக சொல்லி தருவான்,
இது இப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்லி தருவான். அர்ஜுனன் தலையை ஆட்டுவான், ஆ சரியா புரிஞ்சிருத்து அப்படிம்பான். அப்புறம் திருப்பியும் ரெண்டு அத்தியாயம் கழித்து கேட்ட கேள்வியையே கேட்பான். முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருப்பான் பார்த்தேல, இந்த கேட்ட கேள்வியையே அது என்னது நீ முன்ன இப்போ சொன்னேனேன்னு சொல்ல மாட்டான் கிருஷ்ணன். இப்போ தானே 10 நிமிஷம் முன்னாடி நான் அவ்வளவு எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு கொடுத்தேனே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல மாட்டான். ஆனால் கிருஷ்ணன் மறுபடியும் ஆரம்பித்து அதே கர்மயோகத்தை ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிகிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா அவனுக்கு நல்லா மனசில் கிளாரிட்டி வர வரைக்கும், ஏன்னா இப்போ அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு யுத்த பூமிக்கு வந்ததும் எதிர்கட்சியில் உள்ளவாளை பார்த்ததும் அவன் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கான், நல்லா போட்டு குழப்பிக்கிறான். நான் என்ன உபன்யாசம் பண்ணாலும் குழப்பிப்பான். அதனால் அவனுக்கு ஒரு கிளாரிட்டி வர வரைக்கும் அதை சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்குறதையே கேட்டுகிட்டே இருக்கட்டும், நான் சொல்கிறதையே சொல்லிகிட்டே இருக்கேன், அப்படி கிளாரிட்டி வரட்டும் அப்படிங்கிறது பகவானுக்கு நன்னா தெரியும். அதனால் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கிறான். உத்தவன் அது மாதிரி கிடையாது, நல்ல கிளாரிட்டி உடையவன். எல்லாமே இவனுக்கே நன்னா தெரியும், உத்தவனுக்கே நன்னா தெரியும். நல்ல கிளாரிட்டியை உடையவனாக இருந்து எல்லாமே நல்லா தெரிஞ்சுண்டு அங்கேருந்து போய் தெரிஞ்ச விஷயத்தையே திருப்பி திருப்பி கேட்குறான் கிருஷ்ணங்கிட்ட போய். அதை பற்றி நீ ஏன் சொல்லலை, அதை சொல்லு, இதை சொல்லு, இதை சொல்லு, அதை அவர் சொல்லிகிட்டே இருக்கிறச்சிக்கே இதை சொல்லணும்னு முன்னாடியே அவன் பிளான் பண்ணிக்கிறான். உடனே அங்கேருந்து போய் அதை சொல்லு, அதை சொல்லு அப்படின்னு கேட்குறான். இதையே இவையே தெரிஞ்சுட்டே இப்படி கேட்குறான். அவர் பாவம் மெனக்கட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு உட்காந்துருக்கார். இப்படி கேட்பான், இப்படி கேட்பானே அப்படின்னாக்க உத்தவனுக்கு உபதேசம்னு பூர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் பகவானை விட்டு பிரியிற மாதிரி ஆயிட போகிறதே. பத்ரிகாசிரமத்துக்கு போகணும்னு சொல்லிடுவான், அப்புறம் பத்ரிகாசிரமம் போகிற மாதிரி ஆயிடும். ஆகையினால நாம் பாட்டு கிருஷ்ணனோட உட்காந்துட்டு உபதேசம்னு சொன்னால் பேசிகிட்டே இருப்பார். அப்படி பேசினாரானா திருவடி சமீபம் உட்காந்துக்கலாம், திருவடி சமீபம் உட்காந்துட்டு திருமுகத்தை பார்த்துட்டே இருக்கலாம். எனக்கு ஒன்றும் உபதேசம் கேட்கணுங்கிறது இல்லை, அவனை பார்க்கணும், அவனை பார்த்துட்டு உக்காந்துட்டே இருக்கலாம். அதுக்கு ஒரு டெக்னிக்கு, ஒரு கேள்வியை கேட்டு விடணும். கேள்வியை கேட்டாக்க அவன் ஒரு 1/2 hour சொல்லிகிட்டே இருப்பான். அவன் சொல்லிகிட்டே இருந்தால் நான் பாட்டு அவன் திருமுகத்தை பார்த்துட்டே இருக்கலாம், அவங்கூடையே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு இவன் பிளான் பண்ணி வச்சுட்டு மேலே 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 ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது. இப்படி கேட்டுட்டே இருந்தால் கிருஷ்ணனுக்கு என்ன அப்படின்னா பாவம், கூட இருக்கணும்னு நினைக்கிறான். அதனால இருக்கட்டமே, இன்னும் கொஞ்சம் நேரம் அவன் இருக்கட்டமே அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன கேட்டாலும் அங்கே அது குழப்பம் அர்ஜுனனுக்கு. அது மாதிரி இல்லை, இவன் கூட இருக்கணும்னு ஆசை. அந்த ஆசையினால பகவான் அவனை கூட 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 வச்சுண்டு என்ன கேட்டாலும் எல்லாத்துக்கும் பகவான் பதில் சொல்லிட்டு உபதேசம் போயிட்டுருக்கு மேலே மேலே. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணாகனே, கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணாகனே, அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயணாகனே, அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயண